ஒரு ஒரு பேப்பர் எடுத்து வந்திருக்காரு ஐயானவர், அதை கொண்டு கொடுத்துறாரு. அது கிரந்தத்தில் எழுதியிருக்கிறது. உடனே என்ன கிரந்தத்தில் இருக்கே இது, காலம்பரை சுப்பிரபாதம்னா அது. உடனே அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடுனா எல்லாரும் வந்தா வந்து, இது என்னப்பா சுப்பிரபாதம், சரி இதை சரி பண்ணி கொண்டாங்க அப்படின்ட்டா. 9 மணி இப்போ போய் கிரந்தத்தில் இருக்கிறத சம்ஸ்கிருதத்தை மாற்றி, சம்ஸ்கிருதத்தில் ஹிந்தியை மாற்றி, ஹிந்தியில் இருந்த தமிழை மாற்றி அதை கொண்டு போய் 1 மணி எல்லா ஷீட்டும் கொண்டு அங்கே வச்சுட்டா. எம்எஸ் சுவாமி நிற்கிறார், சதாசிவன் நிற்கிறார், ஆர்ஜி நிற்கிறார், எல்லாம் நிற்கிறார் சிவாஸ்தலத்தில். அதை கொடுத்துட்டு இந்த இதை பாடு அப்படிங்கிறார் எம்எஸ் சுவாமி. உடனே காசி சுப்பிரபாதம் இன்றைக்கி நான் ரெக்கார்டு கேட்டுப்படி எம்எஸ் அங்கேயே அப்படியே பாடினா அந்த கண்தாங்க இருக்கிறதாலும் பேப்பரை கொடுத்த உடனே பாடியிருக்கான். அனுக்கிறாங்க எப்படி கிடச்சிருக்கு பாருங்கன்னு சொன்னேன். நம்மளால் ஒரு பேப்பர் கொடுத்தாலும் படிக்க முடியல, இப்போ உடனே பாடினான் எம்எஸ் சுவாமி. பக்தி அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பக்தி, அந்த இடத்த வாங்கிட்டு அங்கே வாங்குவோம்னா போகவே இல்லை, கடைசி வரைக்கும் பெரியவா இப்பெல்லாம் வந்து பார்த்தா அந்த அந்த கோவிலுக்கு. ஆத்மா சொல்லிட்டார், என்னது எந்த பணங்கள்லாம் செலவிட்டா மாமி, பணம் இல்லையே, இன்னும் கட்டணமே, இன்னும் 17 கோடி ரூபா பட்ஜெட் இருக்கேடா அப்படின்னு சொல்கிறான். அந்த ஸ்தபதி வந்து 17 கோடி ரூபாய்க்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கான், என்ன செய்யறது தெரியலடா அப்படின்னு ஆத்மா வந்து சொல்லி பெரிய. உடனே திருப்பி ஏரியா ஒருத்த ஓடி வரான், ஓடி வந்து இந்த மாதிரி அம்மா பாடின பாட்டுக்கு ராயல்ட்டி பணம் இருக்குது, எங்கே கொடுக்கறதுன்னு வந்து கேட்குறேன். 15.5 கோடி ரூபா அந்த பணம் அப்படியே நீங்களாம் பார்த்துட்டு அப்படியே அந்த கோவில் செலவிட்டா அந்த பணத்தை. அப்புறம் அம்மா போயிட்டேன், எம்எஸ் போயாச்சு. அப்புறம் தான் நடந்து இந்த கோவிலை கட்டி எம்எஸ் பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எம்எஸ் பார்க்கல, மாமாவும் பார்க்கல, மாமியும் பார்க்கல, ஆத்மா அதை கிட்ட கிடந்து கட்டிட்டார். அன்றைக்கி என்னை கூப்பிட்டு கட்டிட்டேன்டா, நான் சாப்பாடு போடுறேன் மாமா நீங்கள் போங்க அப்படின்னு.